வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு வரலாறுலேருந்து நான்காவது பாடம் மக்களின் புரட்சி அதுதான் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படின்னு போட்டிருக்காங்க பிளாசிப்பூர் நடந்ததாக அந்த ஆண்டு தவறு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் தான் போர் நடந்தது மாற்றிக்கங்க இந்த போருக்கு அப்புறம் தான் இவங்க வந்து நிறைய விஷயத்தில் இந்தியர்களோட நிறைய ஆதிக்கம் வந்து செலுத்த ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆதிக்கம் செலுத்த ஆங்கிலேயர்களை முதன் முதல்ல எதிர்த்தவர் யார் அப்படின்னா பூலித்தேவர் தான் அவரை பற்றி கண்டிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பாளையக்காரர்களை பற்றி பார்ப்போம் விஜயநகர ஆட்சியாளர்கள் தான் வந்து நாயக்கர்கள் அப்படிங்கிறவங்கள தோ தோற்றுவித்தாங்க அதாவது விஜயநகர பேரரசில் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் நாயக்கர்கள் அப்படிங்கிறவங்கள நியமிச்சாங்க அந்த மாதிரி நியமித்ததில் மதுரையை சேர்ந்த நாயக்கர் வந்து ஒருத்தர் இருக்காங்க மதுரையை சேர்ந்த நாயக்கர் வந்து பாளையக்காரர் முறையை வந்து நியமிச்சிருக்காங்க அந்த மதுரை நாயக்கர் யார்னா விஸ்வநாதர் இவர் விஸ்வநாத நாயக்கர் தான் பாளையக்காரர் முறையை ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதில் அமைச்சர் அரியநாதரோட உதவியில் வந்து பாளையக்காரர் முறையை வந்து தோற்றுவித்தார் மொத்தம் எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக நாடு வந்து பிரிச்சிருந்தாங்க இந்த பாளையக்காரர்களோட வேலை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வரிய வந்து வசூலிப்பாங்க வசூலிச்ச வரிய வந்து மூணுல ஒரு பங்கை வந்து மதுரை நாயக்கருக்கும் இருக்கும் மூணுல ஒரு பங்கை வந்து இராணுவ செலவிற்கும் இன்னொன்னு மீதி வந்து இவங்க எடுத்துவாங்க செலவுக்கும் அவங்க எடுத்துக்குவாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பாளையக்காரர்கள் வந்து எப்ப ரொம்ப முக்கியத்துவமா இருந்தாங்க அப்படின்னா பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுல பாளையக்காரர்கள் வந்து ரெண்டு பாளையங்களா பிரிச்சிருந்தாங்க முகாம்கள் ரெண்டு பாளைய முகாம்கள் முகாம்கள் இருந்தன ஒன்று கிழக்கு பாளையம் இன்னொன்னு மேற்கு பாளையம் கிழக்கு பாளையத்தை வந்து கிழக்கு பாளையத்தில் உள்ள நாயக்கர்கள் வந்து கட்டபொம்மனோட கட்டுப்பாட்டில் இருந்தாங்க கிழக்கு சைடு கிழக்கு கி கா அந்த மாதிரி யாச்சுக்குங்க கி கா கிழக்கு கட்டபொம்மன் அடுத்து மேற்கு பாளையங்கள வந்து உள்ள மரபர்கள் வந்து பூலித்தேவரோட கட்டுப்பாட்டில் இருந்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு கர்நாடக உடன்படிக்கைன்னு ஒரு உடன்படிக்கை நடக்கும் அந்த உடன்படிக்கை மூலமாக தான் ஆங்கிலேயர்கள் வந்து பாளையக்காரர்கள்ட்ட வந்து வரி வசூலிக்கிற உரிமையை வந்து அவங்க பெற்றிருந்தாங்க இப்போ பார்க்கலாம் புலித்தேவரை பற்றி புலித்தேவர் வந்து இந்தியாவில் வந்து ஆங்கில ஆட்சியை எதிர்த்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முன்னோடி புலித்தேவர் இவர் வந்து எங்கே இருந்தார் அப்படின்னா திருநெல்வேலியில் நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிற பாளையத்தில் தான் பாளையக்காரராக இருந்தார் இவர் காலத்தில் வந்து நவாப்பா இருந்தவர் யானா ஆற்காட்டு நவா இருந்தவர் முகமது அலி இவருக்கு வந்து புலித்தேவர் வந்து முகமது அலிக்கு வந்து கப்பம் கட்டுறதுக்கு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார் அதனால் அந்த நவாப் வந்து அவரோட படையை வந்து பூலித்தேவரை தாக்குறதுக்காக அனுப்பியிருப்பாங்க அந்த போரில் வந்து என்ன பண்ணுவாருன்னா பூலித்தேவர் வந்து ஜெயிச்சிடுவார் திருநெல்வேலியில் புலித்தேவர் வந்து ஜெயிச்சிடுவார் அந்த படைகள்லாம் தோற்க தோற்கடிச்சிருவார் இதன் மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னா முதல் இந்திய மன்னர் அதாவது ஆங்கிலேயருடன் போயிட்டு ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் பூலித்தேவர் அப்படிங்கிறது தெரிய வருது அடுத்து இது ஞாபகம் முக்கியமான கொஷின் கவர்னிங்க நல்லா அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு இந்த நாலு வருஷம் பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஒம்போதில் என்ன நடந்துச்சுன்னா நவப் வந்து யூசுப் கான் வந்து நெற்கட்டும் சேவலுக்கு தாக்க ஒரு படை அனுப்பியிருப்பார் அந்த வந்து நல்லூரில் வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பார் மறுபடியும் அனுப்புவாங்க ஆயிரத்தி எட் எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் மறுபடியும் அனுப்பி ஃபுல்லாக நெற்கட்டும் சேவலையை கைப்பற்றிடுவாங்க அதுக்கப்புறமா புலித்தேவர் வந்து தலைமறைவு ஆயிடுவார் அடுத்து என்ன அவர் தலைமறைவு ஆயிடுவார் தலைமறைவு ஆனவர் என்ன பண்ணுவார்னா ரீஎன்ட்ரி கொடுப்பார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் ரீஎன்ட்ரி கொடுத்து நெற்கட்டும் சேவலை வந்து மறுபடியும் கைப்பற்றிடுவார் திரும்பியும் என்ன பண்ணுவாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவர் வந்து மறுபடியும் அவரை தோற்கடிச்சு அவர் மறுபடியும் தலைமறைவாய்வார் தலைமறைவானவர் தலைமறைவாகவே இருப்பார் அப்படியே இறந்து போயிட்டாரு திரும்ப வரலை அவரோட ஆசையை நிறைவேறலை அதில் நாலு வருஷம் அதாவது கட்டபொம்மன் பூலித்தேவர் காலத்தில் வந்து நாலு வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்க்கலாம் கட்டபொம்மன் வந்து எப்படி வந்து நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க அவங்களோட பா முன்னோர்கள் வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க அவங்க பதினொன்றாம் நூற்றாண்டில் தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க வந்தப்போ பாண்டியர்களோட காலம் அவங்களோட காலத்தில் பாஞ்சாலங்குறிச்சி தலைநகராக கொண்டு ஜெகவீர ப கட் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன்ங்கிறவரு வீரபாண்டியபுரத்தை வந்து ஆட்சி செய்திட்டு வந்தார் அவருடைய பையன்தான் நமது வீரபாண்டிய கட்டபொம்மன் இவருடைய மனைவி தான் ஜக்கம்மாள் அவருடைய சகோதரர்கள் ஊமைத்துறை செவத்தையா அடுத்து பார்க்கலாம் அவருக்கு என்ன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பார்த்திங்கனா ஆற்காடு நவாப்பு கர்நாடகாவில் வந்து நவாப்பு வந்து முகலாயர்களோட பிரதிநிதியாக விளங்கியிருந்தாங்க அந்த டைமில் கர்நாடகாவில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து அவங்க வந்து கர்நாடக உடன்படிக்கை மூலம் பாளையக்காரர்கள் மேலே வந்து வரி வசூலிக்க உரிமை பெற்றிருந்தாங்க இப்போ கட்ட ஜாக்சன் சந்திப்பும் பார்க்கலாம் ராமநாதபுரத்தோட கலெக்டர் தான் காலின் ஜாக்சன் அவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டில் வந்து விலுவயத் தொகையை வந்து எங்களுக்கு செலுத்துங்க கட்டு வந்து ஓரளவு செ காசெல்லாம் செலுத்திட்டார் ஏதோ கொஞ்சம் மீறி இருந்திருக்கு அதையும் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி சொல்லியிருக்காரு அதுக்கு கட்டுப்பொம்மை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ எங்கள் நாட்டில் வந்து பஞ்சமாக இருக்குது நம்ம இப்போ செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் சொன்னோன்னே இவர் கோபம் அடைஞ்சு என்ன செலுத்த முடியாதா அப்படின்னு சொல்லி இவர் கோபம் அடைஞ்சு ஜாக்சன் என்ன பண்ணியிருக்காரு கட்டபொம்மனை பொம்மனை ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு படையை அனுப்பலான்னு ஒரு முடிவு செஞ்சுருக்காரு அந்த டைம்ல சென்னை அரசாங்கம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கட்டபொம்மனுக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுங்க அவங்கள கூப்பிட்டு பேசுங்க நல்ல விதமா எதுக்கு படையை அனுப்புறீங்க எதுக்கு சண்டை சச்சரவெல்லாம் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டில் கட்டபொம்மன் வந்து அவரோட அமைச்சர் சிவசுப்ர சுவ சிவசுப்ரமணியத்தோட ராமநாதபுரத்துக்கு போயிருக்காங்க போயிட்டு எல்லா கணக்கு வழக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் நாங்கள் இவ்வளவு கட்டியிருக்கோம் நாங்கள் கட்ட வேண்டியது எவ்வளோன்னா ஆயிரத்தி எண்பது பக்கோடா இதுதான் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு இது சொன்னோன்னே சரி இவ்வளோதான் கட்டணுமா அப்படின்னு சொல்லி ஜாக்சன் வந்து கொஞ்சம் ஓரளவு சமாதானமாயிருக்காரு இருந்தாலும் அவர் அத்தனை கணக்கு வழக்கு அவங்கள்ட்ட பேசல மூணு மணி நேரம் வந்து நிற்கவே வச்சிருக்காங்க உட்கார கூட ஒரு அப்போ பாத காலத்துல அப்படிங்கிற மாதிரி நிற்க வச்சுருந்துருக்காங்க அடுத்து வந்து இவரோட அந்த டைம்ல கட்டபொம்மனை கைது செய்கிறதுக்கும் முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த டைம்ல ஊமத்துறை வந்து கோட்டைக்குள்ளே அவரோட வீடுகளோடு நுழைஞ்சு கட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு உதவி இருக்கார் துரதிர்ஷ்டவசமாக சிவசுப்பிரமணியனை வந்து கைது செஞ்சிட்டாங்க சிவசுப்பிரமணியனுக்கு தப்பிக்கவே தெரியாது இன்னொரு இடத்துல இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவரை வந்து கைது செஞ்சுருப்பாங்க இந்த டைமில் வந்து சிவசுப்பிரமணியனை கை கைது செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா கட்ட அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் வே வேகமாக எழுதியிருக்கார் சென்னை கவுன்சிலுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கார் என்ன கடிதம்னா அந்த ஏதாவது எழுதியிருப்பார் நாங்கள் வந்து போனோம் அங்கே வந்து இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார் அந்த டைம்ல சென்னை கவுன்சிலோட கவர்னராக இருந்தவர் யார்னா எட்வர்ட் கிளை இவர் என்ன பண்ணியிருக்காருனா சிவசுப்ரமணியத்தை விடுதலை செஞ்சுட்டாரு கலெக்டர் காலின் ஜேக்சனை வந்து பதவி நீக்கம் செஞ்சுட்டு அவருக்கு பதிலாக எஸ் ஆர் லூசிங்டனை வந்து கலெக்டரா வந்து பதவி நியமனம் செஞ்சுட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு இப்படியே போயிட்டு இருந்தா ஒன்றும் நடக்காது நம்ம தான் ஏதாவது சேர்ந்து கூடி ஏதாவது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு பாளையக்காரர் கூட்டமைப்பு உருவாக்கலாம்னு எல்லா பாளையக்காரர்களும் முடிவு செஞ்சுருக்காங்க இந்த பாளையக்காரர் கூட்டமைப்பை கொண்டு வந்தவர் யார்னா சிவகங்கையில் உள்ள மருது பாண்டியங்கள் வந்து தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க அப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் வந்து வெளியிட்டுருக்காங்க இந்த பிரகடனத்தில் வந்து இந்த கூட்டமைப்பில் பாளையம் வந்து சேர்க்குறதுக்கு மறுத்துட்டாங்க அடுத்து பாஞ்சாலங்குறிச்சி வீழ்தல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது செப்டம்பரில் அஞ்சாம் நாள் செப்டம்பர் அஞ்சில் மேஜர் பானர்மேன் அப்படிங்கிறவரை அவரோட பா படையை வந்து பாஞ்சால குறிச்சிக்கு அனுப்பியிருக்காங்க அனுப்பி அங்கே உள்ள செய்தி தொடர்பெல்லாம் துண்டிச்சிட்டாங்க செய்தி தொடர்பை துண்டிச்சிட்டாங்க எல்லாமே கல்லற்பட்டியில் இந்த நட இந்த சண்டை வந்து நடந்துச்சு கல்லர்பட்டியில் இதில் வந்து இதுலேயும் சிவ சுப்பிரமணியம் வந்து மறுபடியும் கைது செய்வார் இவருக்கு தப்பிக்கவே தெரியலப்பா சிவசுப்பிரமணியம் சுப்பிரமணியம் எல்லாத்துலேயும் கைது ஆகிட்டே இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டபொம்மன் வந்து தப்பிச்சிட்டாரு புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போயிட்டார் அங்கே உள்ள களப்பூர் காடுகளில் வந்து பதுங்கியிருந்தார் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டைக்கு போயிருக்காரு அந்த புதுக்கோட்டையில் உள்ள ராஜா கொஞ்சமாவது மனசர்ச்சி வேணால் அவர் வந்து போட்டு கொடுத்துறாரு விஜயரகநாத தொண்டைமான்ங்கிறவர் வந்து அவரை கைதி செஞ்சு ஆங்கிலேய்ட்ட போய் ஒப்படைச்சிடுவார் அவங்க என்ன பண்ணுவாங்க வாங்க வாங்க கட்டப்பொம்மன்னு ஆரத்தியாக எடுப்பாங்க அவங்க கூப்பிட்டு தூக்கில் போட்டாங்க வானர்மன் வந்து கைதி எல்லாத்தையும் தூக்கில் போட்டுருவா பார்த்தீங்கன்னா கைதி எல்லாத்தையும் விசாரணை செஞ்சாங்க விசாரணை செஞ்சதுக்கப்புறம் நாகலாபுரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிவசுப்பிரமணியத்தை வந்து தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அக்டோபர் பதினாறில் எல்லா பாளையக்காரன் முன்னாடியும் கட்டபொம்மனை வந்து விசாரிச்சிருக்காங்க விசாரித்த மறுநாளே அடுத்த நாளே அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போதில் கயத்தாளுங்கிற இடத்துல வந்து கட்டபொம்மனையும் தூக்கில் போட்டுருவாங்க அவர் இறந்துருவார் இவரோட சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு இவருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் வந்து இவர் வந்து சிவகங்கையோட ராணியாக இருந்தாங்க சிவகங்கை ராணி இவங்க பதினாறு வயசுலேயே வந்து ராஜா முத்துவடுகநாதரை வந்து திருமணம் செய்துட்டாங்க ராஜா வடுகநாதர் யார்னா இவர் வந்து ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்சவர் ஓகேவா அடுத்து இவரை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ஆற்காடு நவாப் வந்து பிரிட்டிஷ் படைகள் கொண்டு சிவகங்கையின் மீது போர் தொடுத்தன அந்த படை வந்து முத்துவடுகநாதர் வந்து காளைய கோயில் பொருளில் வந்து தோற்கடிச்சிருவாங்க இவரோட பையன் அதாவது வேலுநாச்சியரோட பொண்ணு வெள்ளச்சியோட வேளுநாச்சியர் வந்து தோ தலைமறைவாயிடுவார் அதாவது தப்பிச்சு போய் திண்டுக்கல்ல விருப்பாச்சியில் கோபாலநாயக்கர்ட்ட போய் பாதுகாப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் திரட்டி திரும்ப வருவாங்கல்ல நம்ம இடத்த பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணி வந்தப்போ அவங்களோட நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி யாருன்னா குயிலி அவங்க வந்து தற்கொலை தாக்குதல் செஞ்சு அந்த ஆங்கிலேயர்களோட ஆயுதப்படை இருக்கும் அந்த இடத்த வந்து தீப்பத்தை வச்சுருவாங்க அதுக்கப்புறமா மருது மருத சகோதரர்களோட உதவியோட சிவகங்கையை கைப்பற்றிடுவாங்க திரும்ப ராணியாகவும் முடி சுட்டிருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்தியாவிலே முதன் முதல்ல ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்ணரசி இவங்க தான் இவங்க பேர் வீரமங்கை தென்னிந்தியாவின் ஜான்ஸ் ராணி என அழைக்கப்படுகிறார் அடுத்து மருது சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட அம்மா வந்து பொன்னாத்தாள் அப்புறம் மூக்கையா அவங்களோட பையன் அப்பா மூக்கையா பழனியப்பன் இவரோட மூத்த சகோதரர் பேர் என்னன்னா பெரிய மருது வெள்ளை மருதுன்னு அவர் அழைக்கிறாங்க இளைய மருது சகோதரர் வந்து சின்ன மருது அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு அடுத்து இதுலேயே ரெண்டு பேர் பெரிய மருது சின்ன மருது சின்ன மருது தான் கொஞ்சம் பிரபலமானவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் அந்த மாதிரி பிரபலமானவர் இவர் வந்து சிவகங்கை மன்னர் முத்துவடுகாதர் இப்போ பார்த்தோமா காளையர் கோவிலில் வந்து தோற்கடிச்சு இறக்க இறந்தவர் தான் முத்துவெடுகர் அவர் கீழே தான் வந்து இவங்க பணிபுரிச்சு வந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அந்த போர் நடந்ததுனால அதுக்கப்புறமா வந்து அவர் இறந்ததுனால இவங்க தனியாக ஒரு புரட்சி அமைப்பு உருவாக்குறதுக்கு இருந்தாங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சின்ன மருது வந்து சிவகங்கை சிங்கம் அப்படி சொல்லி அழைக்கப்படுகிறார் சின்ன மருந்து சிவகங்கை சிங்கம் அழைக்கப்படுகிறார் புக் பேக்கில் ஒரு கொஸ்டின் இருக்குது அடுத்த கட்டபொம்மனோட சகோதரர்கள் வந்து ஊமைத்துறையும் ஊமைத்துறையும் மற்றவங்களும் வந்து சிவகங்கைக்கு தப்பி போயிருந்தாங்களா அந்த டைமில் வந்து மருது தான் பாதுகாப்பு அளித்தார் அதனால தான் இவங்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் பெரிய ஒரு கழகம் வந்துச்சு அது பின்னாடி இருக்குது பார்க்கலாம் தென்னிந்திய கிளிச்சு பார்க்க பாருங்க ஆயிரத்தி எட்நூறு டூ ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று பிப்ரவரி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் ஊமைத்துறை சிவத்தை அவங்களால தான் இந்த புரட்சி ஏற்பட்டது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தப்பிச்சு கவுதிக்கு போயிருப்பாங்க அந்த கட்டபொம்மனுக்கும் உங்களுக்கும் ஆப்போசிட்டாக நடக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு கவுதிக்கு போயிருப்பாங்க அந்த டைமில் அந்த சின்ன மருது வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவரோட தலைநகர் சிறுவயலில் வந்து பாதுகாப்பாக இருங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி வந்து இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஹெல்ப் பண்ணது வந்து தெரிஞ்சிருக்கு யாருக்குனா காலின் மெக்காலி அப்படிங்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஆங்கிலேயர்களுக்கு இவங்க எப்படியும் சிவகங்கை தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கெஸ்ட் பண்ணி இவன் மருத சகோதரர்கள்ட்ட வந்து தப்பு எங்கள்கிட்ட ஒப்படைங்க அப்படி சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க கேட்டதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க எங்களால் கொடுக்க முடியாதுன்னு ஏற்று அவங்களோட கோரிக்கையை வந்து ஏற்றுக்கலை அதனால கர்னல் அக்னியூ மற்றும் கர்னல் இன்ஸ் அந்த ரெண்டு பேரும் மருத சகோதரர்களுக்கு எதிராக படையை நடத்தி போவாங்க இந்த போர் வந்து மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு இந்த போர் இதில் வந்து யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா சிவகங்கையை சேர்ந்த மருத சகோதரர்கள் திண்டுக்கலை சேர்ந்த கோபால நாயக்கர் மலபாரை சேர்ந்த கேரளவர்மன் மைசூரில் உள்ள நாயக்கர் அப்புறம் துண்டாஜி இவங்க எல்லாருமே இந்த போர்ல கலந்துக்கிட்டாங்க அடுத்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம் ஆயிரத்தி எட்ணூத்தி ஒண்ணுல கொண்டு வந்தவங்க தான் மருது சகோ சகோதரர்கள் ஜூன் ஒண்ணு ஜூன் ஆயிரத்தி எட்ணூத்தி ஒண்ணுல மருத சகோதரர்கள் வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம் கொண்டு வந்திருப்பாங்க இது சுதந்திர பிரகடனம் அப்படின்னு அழைக்கப்படுது ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்னு பிரகடனம் தான் முதல் முதல்ல ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு வந்த முதல் அழைப்பாக கருதப்படுகிறது இதோட நகல் அந்த காப்பி எடுத்துருப்பாங்களா அது எங்கெங்கே ஓட்டியிருந்தாங்க அப்படின்னா நவாப்போட அரண்மனையிலையும் திருச்சி கோட்டை சுவர்லையும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்க வைஷ்ணவ கோவில்லையும் க ஓட்டியிருந்தாங்க நவாபோட அரண்மனையான திருச்சி கோட்டையிலையும் மற்றொரு நகல் வந்து ஸ்ரீரங்க வைஷ்ணவ கோவில் சுவர்லேயும் க வந்து ஓட்டியிருந்தாங்க அடுத்து இந்த போருக்காக சின்ன மருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருபதாயிரம் வீரர்களை வந்து திரட்டியிருக்காரு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு ஊரில் உள்ளவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் படைகளை இருந்தாங்க இவங்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் என்ன எங்கே வரைக்கும் போயிருக்காங்கன்னா வங்காளம் இலங்கை மலாயா அங்கேலாம் உள்ள வீரர்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே போயிட்டுருக்காங்க அப்புறம் புதுக்கோட்டை எட்டயபுரம் தஞ்சாவூர் மன்னங்கள்லாம் வந்து நமக்கு ஆதரவு அளிக்கல அவங்க வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு இந்த பிரித்தாளும் கொள்கையை வந்து உங்கள் சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம் என்னென்னா பிரித்தாளும் கொள்கை ஆங்கிலேயோட சக்ஸஸ்க்கு ஏன்னா நம்மளாலே வந்து நமக்கு எதிராக இருக்க மாதிரி பண்ணுறாங்க அவங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த போரில் வந்து எப்படியும் வந்து நம்ம நம்மளோட தமிழ்நாட்டுக்காரங்க வந்து தோற்கடிக்கப்பட்டாங்க திருப்பத்தூர் கோட்டையில் வந்து தோ இந்த தோற்கடித்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் சிவகங்கையை வந்து ஆங்கிலேயர் வந்து தன்னோட இணைச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலில் மருது வந்து மருது சகோதரர்கள் வந்து ராமநாதபுரத்தில் ராமநாதபுரத்தில் உள்ள திருப்பத்தூர் கோட்டையில் வந்து தூக்கிவிடப்பட்டாங்க மருத சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டையிலையும் ஊமைத்துறை சிவத்தையா வந்து பாஞ்சாலக்குறிச்சியிலையும் தூக்கிவிடப்பட்டாங்க இவங்க வந்து ஆயிரத்தி எட்நூத்த அக்டோபர் இருபத்தி நாலு தூக்கிடப்பட்ட நாள் ஊமைத்துறை சிவத்தாயம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நவம்பர் பதினாறில் அதுக்கப்புறம் இதன் விளைவாக வந்து எழுபத்தி மூணு பேரை வந்து மலாயா பினாங்கிற்கு வந்து அனுப்பிட்டாங்க